சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கு January 27, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்த ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்ருக்கோம். இன்றைக்கும் நாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே என்ன மாதிரியான தகவல்கள் இருக்குது அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம் என்ன படித்தோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கே மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸை பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் அதிகபட்சமாக 34 ஜட்ஜஸ் இருக்கலாம். 34வது ஜட்ஜஸாக நியமிக்க மாநிலத்தில் ஆட்சியை கலைக்காமல் சட்ட ஒழுங்கு மீதான முழு கட்டுப்பாட்டையும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் பி, ஆர்டிக்கிள் 355 அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த அம்சத்தை பயன்படுத்தி இப்போ இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் மத்திய அரசு இந்த மாதிரி சட்ட ஒழுங்குகளை கையில் எடுத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த மாநிலத்துடைய முதல்வர்கிட்ட முன்வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு அப்படின்றத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அவசர கால பிரகடன நிலை, அப்போ எமர்ஜென்சி அப்படின்றது மூணு டைப் ஆஃப் எமர்ஜென்சி இருக்குது. நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்சியல் எமர்ஜென்சி நமக்கு தெரியும். ஸோ ஆர்டிக்கல் 352 அப்படின்றது தேசிய அளவில் அவசர நிலை பிரகடனத்தை ஏற்படுத்துவதற்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு அம்சம் தான் ஆர்டிக்கல் 352 அப்படின்னு தெரியணும். 356 அப்படின்றது மாநில அளவில் நெருக்கடி நிலை அப்படின்றது பிரச்சுரிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆர்டிக்கல். அதுவும் மாநிலங்கள் எப்பெல்லாம் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வழிமுறைகளில் நடக்காம பின்பற்றாம இருக்கோ அப்பெல்லாம் ஆர்டிகல் 356 பயன்படுத்த முடியும். சோ இதற்கு பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? குடியரசுத் தலைவர் கிட்ட இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கு அப்புறம் ஆர்டிகல் 365 அப்படின்றது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள்ல மாநில அரசாங்கம் நடக்க வழி தவறினால். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஆர்டிகல் 365 யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. சோ இப்போ இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஆர்டிகல் 355 அப்படின்றது மத்திய அரசாங்கம் யூஸ் பண்றாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ 355னா என்னது? மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை கலைக்க மாட்டாங்க, ஆனா சட்ட ஒழுங்கு மீதான முழு கட்டுப்பாட்டையும் மத்திய அரசு எடுத்துப்பாங்க அப்படின்றது தெரியணும். சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். விதி 355 பயன்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ள மாநிலம் இது அப்படின்னா மணிப்பூர் அப்படின்னு தெரியணும். சோ இந்த 355 ஒரு மாநிலத்தில் பயன்படுத்தணும்னா என்ன மாதிரியான சூழ்நிலைகள் அங்கே நிலவணும் அப்படின்னா வெளிப்புற ஆக்கிரமிப்பு அப்படின்றது இருக்கணும், அல்லது உள் மாநில குழப்பங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதற்கப்புறம் மணிப்பூரில் நடைபெறுவது என்ன? மைதேயி மற்றும் குகி பழங்குடியினருக்கு இடையான மோதல் எப்பிலிருந்து? 2023 மே மாதத்திலிருந்து நடக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம்? அதாவது இந்த மைதேயி சமூகத்தினர் வந்து குகி பழங்குடியினர் எப்படி வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்ற ரிசர்வேஷன் கேட்டகரியை அனுபவிக்கிறாங்களோ அது மாதிரி எங்களுக்கும் பழங்குடியினர் அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மைதேயி பிரிவினர் கேட்குறாங்க. அதற்கு எதிராக குகி பழங்குடியினர்கள் சண்டை போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரச்சனையினால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 180 நபர்கள். தற்பொழுது மணிப்பூர்ல முதல்வராக இருக்கக்கூடியவங்க பிரேன் சிங் அப்படின்னு தெரியணும். இவங்க இம்பால்ல நடந்த அந்த மாநிலத்துடைய தலைநகரத்தில் நடந்த குடியரசு தின அணிவகுப்புல கலந்திருப்பாங்க. ஸோ அப்போ அதற்கப்புறம் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது, இந்த மாதிரி ஆர்டிகல் 355 நம்ம மேகாலயா ஐ மீன் மணிப்பூர்ல யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதற்கு அவர் எந்த பதிலுமே கொடுக்காம போயிடுப்பாரு. ஸோ ஆர்டிகல் 355 அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம், ஒரு மாநிலத்தில் ஆட்சியை கலைக்காமல் சட்ட ஒழுங்கிற்கான அதிகாரத்தை மத்திய அரசாங்கம் கையில் எடுப்பது அப்படின்றது மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சரி, வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போறோம். இந்த புக் கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கப்பட்ட விஷயங்கள்ல ஒரு 5 விஷயங்கள்ல மத்திய அரசாங்கம் வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, சாரி மத்திய அரசாங்கத்தின் மீது மாநில அரசாங்கம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னதெல்லாம் அப்படின்னா கல்வி அப்படின்றது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. முன்னாடி கல்வி அப்படின்றது மாநில பட்டியலில் இருந்தது, இப்போ அது பொதுப்பட்டியலுக்கு போயிருக்கு. அது எந்த சட்டத்திருத்தத்தின் படி போச்சு அப்படின்றது நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? அதை மறுபடியும்
மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும் அப்படின்றது ஒவ்வொரு மாநிலத்துடைய ஒரு உரிமையாக பார்க்கப்படுது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆளுநர் நியமனம், ஆளுநரை மத்திய அரசாங்கம் தான் நியமிக்கிறாங்க. ஸோ இந்த ஆளுநர் நியமனம் அப்படின்றது கூட்டாட்சி தன்மைக்கு பங்கம் அளிக்கும் இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து உறுப்பு 356, ஓகேங்களா, இது என்னது? மாநிலத்துடைய ஆட்சியை கலைக்கக்கூடிய அதிகாரம் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு, ஐ மீன் சரத்துக்கு இருக்கு, ஆர்டிகிளுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும், ஓகேங்களா? அடுத்து சட்ட முன்வரைவுகள் தேக்கி வைப்பு. ஸோ ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்காமலேயே சில மசோதாக்களை தேக்கி வச்சிருப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் அனைத்திந்திய பணிகள், ஓகேங்களா, அனைத்திந்திய பணிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களை ஒரு இடத்திற்கிருந்து இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் வேணா பண்ண முடியும், அவங்கள வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவங்க சில இப்போ டீடைன் பண்ணுறது அல்லது வந்து மெமோ கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விசாரணை பண்ணி மத்திய அரசு தான் கொடுக்க முடியும். ஸோ மத்திய அரசின் நேரடி நியமனங்களின் மூலமாக வரக்கூடியவங்க தான் அனைத்திந்திய பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ்லாம். ஸோ அதுக்கப்புறம் உறுப்பு 356 தவறாக பயன்படுத்தப்பட்டால், அதாவது 18வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு இந்த உறுப்பு 356 பற்றி, அரசமைப்பு ஆட்சி முறை சீர்குலைந்து விட்டால் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் அவசர காலத்தை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாலும் அமல்படுத்தலாம், ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் இருந்தாலும் அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக இந்த அம்சம் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அடுத்த விஷயம், ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், பாராளுமன்றத்திற்கு எதற்கெல்லாம் அதிகாரம் இருக்குது? பாராளுமன்றம் நினச்சா மூணு வகையான அவசர நிலை பிரகடனத்தையுமே என்ன பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? கரெக்ட். சோ நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவை நீக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க, நீக்க முடியும், ஓகேங்களா? அப்ப அது தவறு. சோ அதுக்கப்புறம் மாநிலங்களின் எல்லைகளை மாற்ற முடியும் நாடாளுமன்றம் நினைச்சா அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? இது கரெக்ட், ஓகேங்களா? ஒரு உயர் நீதிமன்றத்தை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியா? இதுவும் சரி. அப்போ கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல பி மட்டும்தான் தவறு அப்படின்னு தெரியணும். சரி, வாங்க அடுத்து இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். அதற்கு முன்பாக என் நண்பர்கள்கிட்ட ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுமா, ஆதரவு அப்படின்றது லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இன்னைக்கான இரண்டாவது கேள்வியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டில் அதிசய காளான் பாறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்பொழுது வேலூர் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் மதுரையில் அரிட்டாபட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய மலைக்குன்று, ஓகேங்களா, உயிர் பன்மைத்துவம் செறிந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த இடத்தை வந்து என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட்ஸாக அறிவித்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? புதுக்கோட்டையில் சித்தன்னவாசல் மலை ஓவியங்கள் இதெல்லாம் ப்ரொடக்டட் ஏரியாவாக பாதுகாக்க இந்தியாவில் இது மாதிரி காளான் பாறை அப்படின்றது கண்டறியப்பட்டிருக்கா அப்படின்னா தார் பாலைவனங்களில் கண்டறியப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி வேற எங்கேயாவது காணப்பட்டிருக்கா, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களில் காணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தற்பொழுது கிடைக்கப்பட்ட பாறை வேலூரில் குருமலை அப்படின்ற இடத்துல தான் காணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. காளான் வடிவில் தோன்றுவதற்கான காரணம் என்ன, நீண்ட கால காற்றின் அரிப்பின் மூலமாக அந்த பாறை மென்மையான பாறையாக இருப்பதனால கீழே அதிகமாக அரிக்கப்பட்டு மேலே அப்படியே இருக்கிறதுனால அது குடை வடிவில் மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது சார்ந்த ஒரு புக் கண்டென்ட் பார்க்க போகிறோம். காற்று அரித்தலால் உருவாக்கப்படும் நிலத்தோற்றத்தில் ஒன் ஆஃப் தி லேண்ட்ஸ்கேப் தான் மஸ்ரூம் ராக், அதாவது காளான் பாறை அப்படின்னு தெரியும். காளான் பாறை அப்படின்றது மென் மற்றும் கடின பாறைகளை கொண்ட பாறை அடுக்குகளின் அடிப்பகுதியில் காணப்படும் மென் பாறைகள் காற்றினால் தொடர்ந்து அரிக்கப்படும் பொழுது அப்பாறைகள் காளான் போன்ற வடிவத்தை கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சோ இந்த காளான் பாறை இந்தியாவில் எங்க காணப்படுதுன்னு புக்ல சொல்றாங்க, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜோத்பூர்ல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் என்ன பார்க்க போகிறோம், தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா எங்கு அமைந்துள்ளது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ விழுப்புரத்தில் அமைந்துள்ளது. அப்போ தொல்லுயிர் படிம மரப்பூங்கானா பல்லாயிரம் வருஷத்திற்கு முன்பாக அந்த மரம் வந்து என்னாகி எடுக்கும் அப்படின்னா உள்ள போகிடுக்கும், ஆனால் அது வந்து என்னாகி எடுக்காது அப்படின்னா மக்கி போகிடுக்காது, அப்படியே விளைந்த மரம்னால அப்படியே இருந்திருக்கும். டென்டோக்ரோனாலஜி மூலமாக அந்த மரத்துடைய ஆயுள் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப தொன்மையான மரங்கள் அப்படின்றது விழுந்து கிடப்பா தொல்லுயிர் படிம மரப்பூங்கா அப்படின்றது விழுப்புரத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க.
பார்த்தீங்களா. அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம், இந்தியாவில் வருங்கால சந்ததியினருக்காக 650 மேற்பட்ட நெல் ரகங்களை பாதுகாப்பவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை சத்யநாராயண பெலாரி அப்படின்றவங்க. ஓகேங்களா. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் நெல் ஜெயராமன் அவர்கள் தமிழ்நாட்டில் 170 மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகளை பாதுகாத்தவர் அப்படின்னு தெரியணும். நாராயண சுவாமி நாயுடு சமீபத்திய காலங்களில் படித்தோம், அதாவது நெல்லை உற்பத்தி செய்யும் திறனுக்கான விருது அப்படின்றது அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா. சித்தர் அப்படின்றவருக்கு நம்மாழ்வார் விருது, அங்கக விவசாயிகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண விவசாயியாக சித்தர் விளங்கினார், தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர். ஸோ அவருக்கு நம்மாழ்வார் விருதுல முதலாம் விருது கிடைச்சது. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ தற்பொழுது சத்யநாராயண பெலாரி அவர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்காங்க. எதற்காக, வருங்கால சந்ததியினருக்காக 650 மேற்பட்ட நெல் ரகங்களை பாதுகாத்து கொடுத்திருக்காரு அதற்காக. ஓகேங்களா. சரி, இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். தற்பொழுது வழங்கப்பட்டுள்ள விருது பத்மஸ்ரீ விருது, மாநிலம் கேரளா, செயல்பட தொடங்கிய ஆண்டு. இந்த மாதிரி நெல் வகைகளை பாதுகாக்க ஆரம்பிச்சு, ஒரு நெல் விவசாயம்லாம் கிடையாது, நெல்லை பாதுகாத்தவர் மட்டும்தான். 2008 இந்த மாதிரி நெல் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் அவர் சேகரிச்சு வச்சுட்டு இருக்காரு. சேகரிக்கும் முறை எப்படின்னா, இவர்கிட்ட சின்ன அளவுக்கு கிடைச்சாலும் அதை என்ன பண்ணிடுறாரு, அவர்கிட்ட இருக்க நிலத்துல வச்சு கொஞ்சம் அதிகமாக அந்த வெரைட்டிஸை உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகேங்களா. விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகள் இவர் பண்ற ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய புது புது வெரைட்டிஸையும் இவர்கிட்ட கொடுத்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஸோ இவருக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் வந்து அவ்வளோவா படிக்கல, ஆனா வந்து எழுத்தறிவு இயக்கத்தின் மூலமாக ஒரு பெனிஃபிஷியரியா அவர் அட்டைன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, சத்யநாராயண் 2023 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்காரு இந்த எழுத்தறிவு இயக்கத்தின் மூலமாக. ஓகேங்களா. ஸோ இவருக்கு 50 இப்போதான் +2 முடிச்சிருக்காரு. ஸோ எழுத்தறிவு இயக்கம் அங்கே அவர் பெனிஃபிஷியரியா இருக்காரு அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, எண்ணும் எழுத்தும் திட்டத்துடைய பயனாளிகள் யாரு அப்படின்றது நீங்க சொல்லுங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு புக் கண்டென்ட் நெல் சார்ந்தே. ஸோ தமிழ்நாட்டில் இந்த நெல் சார்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக எது இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கு. இது எதர் கீழே இயங்குது அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே இயங்குது அப்படின்னு தெரியணும். ஸோ இது ஒரு இந்திய அரசின் நிறுவனமாகும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை அப்படின்ற இடத்துல 1985 ஏப்ரல் மாதம் அமைக்கப்பட்டது. ஸோ நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி முறை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு தேவையான உதவிகளை இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அரிசி சார்ந்தே. அதாவது கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிராகும். இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயிரிய செறிவுக்கானது. என்ன மரபணுவை மாற்றிருக்காங்க, விட்டமின் ஏ அப்படின்றது அதிகப்படுத்தக்கூடிய வகையில் மரபணுக்களை மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். விண்வெளியில் காந்த புலத்தை அறிவதற்காக ஆதித்யா L1 விண்கலத்தில் பொருத்தப்பட்டுள்ள கருவியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியானதை மேக்னட்டோமீட்டர், தற்பொழுது அது இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இந்த கேள்வி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் சோலக்ஸ், ஹெலியோக்ஸ் அப்படின்றது என்னது, அதாவது எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய எக்ஸ் கதிர்கள் மூலமாக காணப்படக்கூடிய சூரிய கதிர்களை ஆய்வு செய்வதற்காக கொண்டுவரப்படுது. அதில் வந்து சிறிய வகையான எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்வதற்கு சோலக்ஸும், பெரிய வகையான எக்ஸ் கதிர்கள் ஆய்வு செய்வதற்கு ஹெலியோஸும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சூட் அப்படின்றது அக புறவுதா கதிர்கள் சொல்லுவாங்களா, அல்ட்ரா வயலட் ரேஸ். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸை கண்காணிப்பதற்கான ஒரு தொலைநோக்கி தான் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் முன்பே இயங்கிருச்சு, ஆதித்யா L1 வச்சிருந்த கருவிகள் தான். ஓகேங்களா. ஸோ இப்போதான் மேக்னட்டோமீட்டர் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தற்பொழுது செயல்பட தொடங்கிய கருவி மேக்னட்டோமீட்டர் சென்சார் பாகங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அளவிடப்பட உள்ளவை, இது எதை மெஷர் பண்ண போது, சூரியன் மற்றும் இதர கிரகணங்களின் காந்தபுலத்தை அளவிட உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆண்டனாக்கள் செயல்பட தொடங்கியது January 11, 2024, அதாவது 132 இயக்கப்படாமல் இருந்து January 11 இருந்து தான் இயங்க ஆரம்பிச்சிருக்கு. January 6 தான் இது L1 பாயிண்ட், ஆதித்யா L1 அடைஞ்சது. அதுல இருந்து 5 அப்புறம் இந்த மேக்னட்டோமீட்டர் அப்படின்றது இயங்க ஆரம்பிச்சிருக்கு. ஆதித்யா L1 இஸ்ரோ மூலமாக அனுப்பப்பட்டது. PSLV C-57 ஸ்ரீஹரிகோட்டால இருந்து September 2 அனுப்பப்பட்டது. 127 இது பயணித்த காலம் L1 புள்ளியை அடைவதற்கு. January 6 அடைஞ்சிருக்கு. சூரியனின் கரோனா, போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியரை ஆய்வு செய்ய உதவுவதுதான் இந்த ஆதித்யா L1 நோக்கம். சோ இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ஆதித்யா L1 திட்ட இயக்குநரின் பெயர் என்ன அப்படின்றது நீங்க சொல்லணும். இங்க பாருங்க, நம்ம புக் கண்டென்ட்ல இருந்து சூரியனுடைய பார்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா. சோ ஒளி வட்டம், நிற மண்டலம் அப்படின்னா இருக்கு. அதுக்கப்புறம் ஒளி மண்டலம் அதுக்குள்ள போயிட்டா, அதுக்கப்புறம் மேற்பரப்பு வழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க, உட்கரு அப்படின்றது இருக்கு, கதிர்வீச்சு மண்டலம் இருக்கு, வெப்பச்சலனம்
சோழ மண்டலம் இருக்கு. ஸோ இந்த இதை பற்றிலாம் ஆய்வு செய்வதற்கு தான் தற்பொழுது ஆதித்யா எல்1 அப்படின்றது அனுப்பப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது அப்படின்னு ஒரு கேள்வி, ஹைட்ரஜன் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ரிட்டையர்டு ஜட்ஜ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான குழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை பொது சிவில் சட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு தெரியணும். இப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு தமிழ்நாட்டில் யார் தலைமையில் குழு அமைச்சாங்க, ஜே ஜெயரஞ்சன் அவர்களது தலைமையில் குழு அமைச்சாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆய்வு செய்வதற்கு ஒரு உயர்மட்ட குழு அப்படின்றது அமைச்சாங்க இந்திய அரசு. ஸோ அந்த நபர் யாரு, முன்னாள் இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள். மணிப்பூர் விவகாரம் பற்றி ஆய்வு செய்வதற்காக அஜய் லம்பா அவர்களை வந்து என்ன பண்ணாங்க, கமிட்டியோட ஹெட்டாக போட்டாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா, ஸோ நாம் இங்கே என்ன படிச்சிருக்கோம், பொது சிவில் சட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக ரிட்டையர்ட் ஜட்ஜ் ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு அமைத்த மாநிலம் இது அப்படின்னா உத்தரகண்ட் அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த குழு எப்போ அமைக்கப்பட்டது, 2022 மே மாதம். அறிக்கை நிலை தற்பொழுது மாநில அரசிடம் சமர்ப்பிக்கும் ரெடியாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ குழுவை அமைத்த மாநிலம் உத்தரகண்ட் நமக்கு தெரியும். ஸோ இப்போ உத்தரகண்டில் என்ன பண்ண போகிறாங்க, பிப்ரவரி 5 ஒரு நாள் கூட்டம் அப்படின்றது கூட்ட போகிறாங்க. எதற்காக, பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. பொது சிவில் சட்டம் அப்படின்றது இந்திய அரசியலமைப்பில் அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளில் பேசப்பட்டது. ஸோ பொது சிவில் சட்டம்னா என்ன, இப்போ எப்படி கிரிமினல் சட்டம் வந்து எல்லாருக்கும் இந்திய மக்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கோ, அதே மாதிரி சிவில் சட்டமும் அனைத்து மதத்தினருக்கும் ஒருமையாக இருப்பது. அந்த திருமணங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹிந்துவிசம் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறோம், இஸ்லாம்ஸ் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, கிறிஸ்டியானிட்டி ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்க மத முறைப்படி என்ன பண்ணிக்கிறாங்க, டைவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குதுல. நாம கூட இப்போ சானியா மிர்சா சார்ந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போதெல்லாம் குலா முறை அப்படின்றதெல்லாம் பின்பற்றாங்க, தலாக் முறை அப்படின்லாம் பின்பற்றுறாங்க அப்படின்லாம் பார்த்தோம்ல. ஸோ எல்லாருக்கும் சிவில் சட்டம் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் Article 44 இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த Article 44 இம்ப்ளிமெண்ட் பண்றதற்கு தான் உத்தரகண்ட் இப்ப என்ன பண்றாங்க, ஒரு நாள் கூட்டம் அப்படின்ற சட்டப்பேரவை கூட்ட முயற்சிக்கிறாங்க. சோ உத்தரகண்ட்ல நிறைவேறியாச்சு அப்படின்னா அடுத்து 2 ஸ்டேட் ரெடியா இருக்காங்க யூனிஃபார்ம் சிவில் கோட இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, அஸ்ஸாம் மற்றும் குஜராத் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தின விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, அது என்போர்சபிளா, அதாவது இப்போ எனக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தில் பேச யூனிஃபார்ம் சிவில் கோட் இன்னும் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாடுனா என்ன சொல்லுவாங்க, அது அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகளில் பேசப்பட்டிருக்கு, அடிப்படை உரிமைகளில் பேசப்படல தம்பி, அது வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம் என்ஃபோர்ஸ் பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம போய் கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ மக்களின் நலன் கருதி விரும்பக்கூடிய மாநிலங்கள் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரியணும். சரி, அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, சமய சார்பு உரிமை அப்படின்றது இந்திய அரசியலமைப்பில் சொல்லிட்டாங்க. பிரிவு 25 பிரிவு 28 பிரிவு 25 சொல்லுது, எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்கு, சமய விவகாரங்களை நிர்வகிப்பதற்கான உரிமை இருக்கு. ஸோ இப்படிலாம் உரிமைகள் இருக்கும் பொழுது யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது கொண்டு வந்தால் நம்மளுடைய அடிப்படை உரிமை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்க, இது உங்களுக்கான கேள்வி. அடுத்து வாங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இப்போ கமிட்டி சார்ந்து பார்த்ததுனால இங்கேயும் கமிட்டி சார்ந்த ஒரு கேள்வி தான். அதாவது 2021 நீதியரசர் டி முருகேசன் குழு எதை பற்றி ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்காக அமைக்கப்பட்டது தான் டி முருகேசன் குழு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா, அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, குடியரசு தினத்தில் அக்னி வீராங்கனைகளின் அணிவகுப்பை தலைமையேற்று வழிநடத்தியவர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. Option 7 இருக்கக்கூடிய சந்தியா கேப்டன் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அக்னி வீராங்கனைகளின் அணிவகுப்பை வழிநடத்தி சென்றிருக்காங்க தலைமையேற்று. ஓகேங்களா, ஸோ யாஸ் அப்படின்ற ஆப்ஷன் அவங்களும் ஒரு கேப்டன் தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணிவகுப்பிற்கு தலைமையேற்றிருக்காங்க, தமிழ்நாட்டுடைய அணிவகுப்பு. ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நினா சிங் அப்படின்றவங்க சமீபத்திய காலங்களில் படிச்சு CISF உடைய முதல் பெண் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க பார்த்தோம். அனன்யா சர்மா அப்படின்றவங்க, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு பைலட்ல இருந்து பெண் பைலட் வந்து தலைமையேற்றாங்க அப்படின்னு விஷயம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ சந்தியா அவர்கள் தற்பொழுது அக்னி வீராங்கனைகளின் அணிவகுப்பை தலைமையேற்று சென்றிருக்காங்க அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் அணிவகுப்பின் நோக்கம் என்ன, நாட்டின் இராணுவ வலிமை, அறிவியல் வளர்ச்சி, கலாச்சார பெருமையை பறைசாற்றக்கூடியது. ஸோ கொண்டாடப்பட்டவை 75வது குடியரசு தினம், சிறப்பு விருந்தினர் இமானுவேல் மேக்ரன், எந்த நாட்டுடைய அதிபர் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் 21 குண்டுகள் மூலம் தேசிய கொடியை ஏற்றியவர் செங்கோட்டையில் யார், இந்திய குடியரசுத் தலைவர். அணிவகுப்பு நடைபெற்ற
பகுதி கடமை பாதை அல்லது கர்த்தவியா பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலில் இடம்பெற்றவை நாட்டுப்புற இசைக்குழு, 100 பெண்கள் நடனமாடி அந்த அணிவகுப்பு முதல்ல போச்சுன்னு சொல்றாங்க. காட்சிப்படுத்தப்பட்ட ஏவுகணை அப்படின்னா T-90 பீஷ்மா, நாக், பினாக்கா போன்ற ஏவுகணைகள் காட்சிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கலந்து கொண்ட வெளிநாட்டு இசை கலைஞர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்த 30 இசை கலைஞர்கள் கலந்திருக்காங்க ஒரு அணிவகுப்பா. ஸோ அணிவகுப்பின் சிறப்பம்சம், முதல் முறையாக முப்படைகளுக்கும் பெண்கள் தலைமையேற்றுள்ளனர். பெண்கள் தலைமையேற்று வழிநடத்தியிருக்காங்க. ஸோ அலங்கார வாகனம் இடம்பெற்ற மானம், 16 மாநிலங்களிலிருந்து அலங்கார வாகனம் இடம்பெற்றது. தமிழ்நாட்டிலிருந்து குடைவோலை முறையை வந்து பிரபலப்படுத்தும் விதமாக அலங்கார வாகனம் அமைக்கப்பட்டிருந்தது நம்ம படிச்சிருக்கோம். கீழா 9 மத்திய அரசு துறைகள் சார்ந்து, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஸ்ரோ என்ன பண்ணாங்க, சந்திராயன் 3 வந்து வெளிப்படுத்தும் விதமாக ஒரு அலங்கார ஊர்தியை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள், எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணியிருந்தாங்க, ஓட்டுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒரு அலங்கார ஊர்தினம், ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, குடியரசுனா என்ன, மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளுமோ உரிய அதிகாரம் இருந்தால் அந்த அரசாங்க முறைக்கு பேர் தான் குடியரசு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுக்கு அதிக பவர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா குடியரசு நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுவாக ஃபர்ஸ்ட் அதாவது பொது ஆண்டு முன்பு 500 ஆண்டு ரோம் நாட்டில் குடியரசு அப்படின்ற சொல் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெஸ் பப்ளிகா அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டுன்னு சொல்கிறாங்க. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா பொது விவகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 ரெடியாகி இருந்தாலும் அது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. அந்த நடைமுறைக்கு வந்தனால தான் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம என்ன பண்ணுறோம், குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன், அதாவது இப்போ பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து அணிவகுப்பு உறுதி அப்படின்றது போச்சு. ஸோ ஒவ்வொரு மாநிலமும் எதை டெபிக்ட் பண்றாங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு பன்முக இனச்சமூகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா ஒரு பன்முக இனச்சமூகம் அப்படின்னு சொல்றதுக்கு இனவியல் பூங்கா என்ற பெயரினை பெற்றுள்ளது. இனவியல் பூங்கான்னு இந்தியா ஏன் சொல்றாங்க, அதிகமான மல்டி ரேசியல் சொசைட்டி இந்தியாவில் இருக்கிறதுனால சொல்றாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிரதமரின் கதிசக்தி திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்ட சாலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அயோத்தி புறவழி சாலை அப்படின்றது கதிசக்தி திட்டத்தில் இணைச்சிருக்காங்க. ஸோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் துகாய் புறவழி சாலை அப்படின்றது என்ன இண்டிகேட் பண்ணுது, நம்ம படிச்சிருக்கோம் இந்தியாவின் முதல் நமோ பாரத் ட்ரெயின் வந்து என்ன பண்ணுச்சு, துபாய் டு சஹியாபாத் அப்படின்னு சொல்லிட்டு யூபியில் வந்து தொடங்கி வச்சாங்க. அதை ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்ட ஆப்ஷன். துவாரகா அதிவிரைவு சாலை டெல்லி டு குர்கியான் அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ இந்தியாவின் முதல் 8 வழி சாலை அப்படி தெரியணும், அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு கூடிய விரைவில் அது வந்து என்ன பண்ண போகிறாங்க, தொடங்கி வைக்க போகிறாங்க. ஸோ அகமதாபாத் புல்லட் ரயில், அகமதாபாத் டு மும்பைக்கு முதல் புல்லட் ரயில் இயக்கக்கூடிய பாதை ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக வைக்கப்பட்டது. கதிசக்தி திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்ட சாலை அயோத்தி புறவழி சாலை அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த அறிவிப்பு வெளியிட்டது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரியணும். இந்த சாலையோட நீளம் 67.57 கிலோமீட்டர் தூரத்தில் அயோத்தியில் திட்டமிடப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சீவேஸ், அதுக்கப்புறம் வந்து ரோட்வேஸ், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எல்லா உட்கட்டமைப்பு வசதிகளையும் டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் பிஎம் கதிசக்தி திட்டம் அப்படின்னு தெரியணும். அதுப்பா இங்கே பாருங்க, போக்குவரத்து வகைகள் அப்படின்னு பிரித்தோம்னா 3 தான், நிலம், நீர், வான்வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே நிறையா இருக்குது, நிலத்தில் சாலை, ரயில், குழாய் போக்குவரத்து அப்படிலாம் சொல்லுவாங்க. நீரில் உள்நாட்டு வெளிநாட்டு, அதாவது கடல் வழி நீர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? உள்நாட்டு வான்வெளி, அதுக்கப்புறம் பன்னாட்டு வான்வெளி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன், பிஎம் கதிசக்தி திட்டம் சார்ந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? குரூப் 1 கேட்டிருக்காங்க. ஸோ பிஎம் கதிசக்தி என்பது பொருளாதார வளர்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான மாற்று அணுகுமுறையமாகும். இது பன்முக இணைவு மல்டி மோடல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ரோட்வேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருப்பாங்க, அப்புறம் ரயில்வேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏர்வேஸை, ஸோ எல்லாத்துக்குமே கனெக்ட் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதுனால இதை மல்டி மோடல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து, நாட்டிலேயே முதல் முறையாக எய்ம்ஸ் மருத்துவமனை ட்ரோன் மூலம் மருத்துவ சேவையை தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒடிசா அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம்
டெல்லி எய்ம்ஸில் என்ன பண்ணாங்க, ரேன்சம்வேர் அட்டாக் அப்படின்றது நடந்துச்சு கடந்த வருஷம், ஓகேங்களா. ஸோ ரேன்சம்வேர் அட்டாக்னா என்னது, அதாவது டிஜிட்டலில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மால்வேர் மூலமாக திருடிடுது. அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சியில் இவ்வளோ பே பண்ணால் தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசுகிறார் தான் ரேன்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரேன்சம்வேர் அட்டாக் டெல்லி எய்ம்ஸில் நடந்தது. ஸோ அதை நினைவு கூறுறோம். தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கா, தமிழ்நாட்டில் மதுரையில் அமைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இன்டிமேட் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் வந்து தொடங்கப்படலை, ஓகேங்களா. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. மேகாலயாவில் இதே மாதிரி மேகாலயாவில் மருத்துவ சேவையை ட்ரோன் மூலமாக நாம் அறிமுகப்படுத்துறதுக்கு, ஃபஸ்ட்டு இந்தியாவில் மருத்துவ சேவையை ட்ரோன் மூலமாக ஒரு மாநிலம் வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா மேகாலயான்னு தெரியணும். இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரோன் மூலமாக மருத்துவ சேவையை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. ஒடிசாவில் தொடங்கியிருக்காங்க. ஸோ ட்ரோனுடைய பயன்பாடு மருத்துவம் சார்ந்த பொருட்களின் போக்குவரத்திற்கு உதவிகரமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இந்த முதல் பயணம் வந்து புவனேஸ்வர் எய்ம்ஸ்லேருந்து டங்கி சமுதாய நல மையத்திற்கு ரத்தம் அப்படின்றது அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பயண தொலைவு 60 கிலோமீட்டர் 35 நிமிஷத்தில் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா, அவசர சிகிச்சை நேர காலகட்டத்தில் இந்த ட்ரோனை யூஸ் பண்ண முடியும், இயற்கை பேரிடர் காலகட்டத்தில் இந்த ட்ரோனை யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ட்ரோனின் திறன் என்னென்னா 12 kg எடை தான் இருக்கும். ஸோ 90 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகும். சுமந்து செல்லக்கூடிய திறன் 2-5 கிலோ வரைக்கும் சுமந்து செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ட்ரோனை தயாரித்த நிறுவனம் அப்படின்னா ஸ்கை ஏர் மொபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வேற என்ன இருக்கு பார்க்கலாம். இங்க பாருங்க, ரத்தத்தை தானே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போச்சு. ரத்தத்துடைய பணிகள் என்ன, நம்ம உடம்புல அது என்ன செய்யும், வாயுக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தும், உணவுப் பொருட்களை செல்களுக்கு எடுத்து செல்லும், ஹார்மோன்களை கடத்தும், நைட்ரஜன் கழிவு பொருட்களை என்ன பண்ணும், கடத்தி விடும், அதுக்கப்புறம் நோய் தாக்குதல் இருந்து உடலை பாதுகாக்கும், pH ஒழுங்குபடுத்தும், நீர் சமநிலையை பராமரிக்கும். இதெல்லாம் ரத்தத்துடைய பணிகளாக பார்க்கப்படுது, ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்க்க போறோம். மனித இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யாரு, லான்ஸ்டீனர் அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. யூனிவர்சல் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இரத்த வகையை சொல்லுவோம் அப்படின்றத சொல்லணும், அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத சேர்த்து சொல்லணும், ஓகேங்களா. ஏன்னா ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க, அதையும் கேட்டிருக்காங்க TNPSC. இப்போ உங்களுக்கான கேள்வி அதுதான், ஓகேங்களா. ஸோ சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்துக. நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் எந்த மாநிலத்தில் இருக்கான், உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்கு, 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது இடத்துல கர்நாடகா, 4வது இடத்துல ராஜஸ்தான் அப்படி தெரியும், ஓகேங்களா. சோ இந்திய வாக்காளர்கள் எண்ணிக்கை 96 கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பெண் வாக்காளர்கள் மட்டும் 47 கோடி அப்படின்னு சொல்றாங்க. மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கு. சோ இந்த தருவாயில எலெக்ஷன் கமிஷன் இதை ரெஃபர் பண்றாங்க, ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 100 உயிரி எரிவாயு உற்பத்தி நிலையம் எந்த மாநிலத்துல அமைக்க போறதா மத்திய அரசு இன்டிமேட் பண்ணிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துல அமைக்க போறாங்களா. சோ அனைத்து மராத்தியர்களுக்கும் குன்பி அப்படின்னா OBC சான்றிதழ் அப்படின்றது வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரங்கே பாட்டில் அப்படின்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க, உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க. தற்பொழுது மாநில அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் வந்து அவங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்ச்சிருப்பாங்க, ஓகேங்களா, ஓகே கொடுத்திருப்பாங்க. ஸோ 16% மராத்தியர்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. தற்பொழுது மராத்திய அதாவது மகாராஷ்டிரா அரசும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஒரு ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இதில் லோக்சபா எலெக்ஷன் சார், ஓகேங்களா. அதாவது மக்களவை பொதுவாக இந்திய பாராளுமன்றத்தின் கீழவை என்று அழைக்கப்படுகிறது, சரியா, சரி. மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், சரியா, சரி. அதுக்கப்புறம் 44வது சட்டத்திருத்தத்தால் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை 545 உயர்த்தியது அப்படின்னு சொல்றாங்க, தவறு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக உயர்த்தப்பட்டது அப்படின்றது நீங்க சொல்லுங்க, இது உங்களுக்கான கேள்வி. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, உயிரி எரிவாயு சார்ந்த கீழ்கண்ட சொற்றொடர்களில் உயிரி வாயு ஆலையுடன் தொடர்புடையது, கலவி அதாவது கழிவு குழம்பை கையாளுவது கடினம் அப்படின்னு சொல்றாங்க, டிஃபிகல்ட் டு ஹேண்டில் எஃப்ளூயன்ஸ் ஸ்லரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஃபார்மிங் மெத்தனோஜெனிக் பாக்டீரியாஸ் ஆர் சென்சிட்டிவ்ஸ், வாயு உருவாக்கும் மெத்தனோஜெனிக் பாக்டீரியா தீவிரமானது, அதுவும் சரி. வாயு சேகரிப்பு எளிதானது இல்லை டிஃபிகல்ட் அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. pH முக்கிய பங்கு வகிக்கிறது, சரி, ஓகேங்களா. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. 6வது கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் பழுது குதலில் தங்கம் என்ற தமிழர் யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. எல் தனுஷ் அவர்கள் தான் தங்கம் என்றிருக்காங்க. ஸோ வெள்ளி அகில் கோலி அப்படின்றவங்களும், சோசர் தாமா அப்படின்றவங்க வெங்கலம் என்றிருக்காங்க. வைஷாலி அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த வீராங்கனை, முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை செஸ் போட்டியில் பெற்றவங்க அப்படின்னு தெரியும், ஓகேங்களா. அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு குயிக் ரிவிஷன், சட்ட ஒழுங்கு மீதான முழு கட்டுப்பாடு மத்திய அரசு ஒரு மாநில அரசை கலைக்காமலே வச்சுக்கிறதுக்கான சரத்து ஆர்டிகிள் 355 அப்படின்னு தெரியும்.
அதிசய காளான் பாறை வேலூர்ல கண்டறியப்பட்டிருக்கு. 650 மேற்பட்ட நெல் ரகங்களை பாதுகாத்து பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார், கேரளாவை சார்ந்த நபர் யார் என்றது மறக்காம சொல்லுங்க. ஆதித்யா L1 தற்பொழுது மேக்னட்டோமீட்டர் அப்படின்ற கருவி வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தோம். ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான குழு உத்தரகண்டில் அமைக்கப்பட்டது. புது சிவில் சட்டத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கான ஒரு குழு அப்படின்னு படித்தோம். அக்னி வீராங்கனைகளுக்கான தலைமையேற்று நடத்துவங்க சாந்தி அப்படின்னு நம்ம படித்தோம். அதுக்கப்புறம் வந்து சந்தியா, சாரி ஓகேங்களா. அதுக்கப்புறம் கதிசக்தி திட்டத்தில் இணைந்தது எந்த புறவழிச்சாலை, அயோத்தி புறவழிச்சாலை அப்படின்னு பார்த்தோம். ட்ரோன் மூலம் மருத்துவ சேவையை எந்த எய்ம்ஸ் மருத்துவமனை, புவனேஸ்வர் எய்ம்ஸ் மருத்துவமனை ஒடிஷாவில் நாட்டிலேயே முதல் முறையாக செயல்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம். இந்திய வாக்காளர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 96 கோடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். 6வது கேலோ இந்திய விளையாட்டுப் போட்டியில் பழுதுக்குதல்ல தங்கம் என்ற தமிழர் L தனுஷ் அப்படின்னு நம்ம படித்தோம். இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ, நாளைக்கு சந்திக்கலாம்.